வணக்கம். அம்பிகையிடம் இருந்து தோன்றிய நித்திய கன்னிகள் சப்த கன்னியர்கள். சப்த கன்னியர்கள் எனப்படுவது பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி. இவர்களில் பெரிதும் மாறுபட்டவள் என்றால் ஸ்ரீ வராகி அம்மன்தான். மனித உடலுடன் வராகி பன்றி முகம் கொண்டவள். இவர் கோபத்தின் உச்சத்தை தொடக்கூடியவராவார். இந்தியாவில் வராகி அம்மனுக்கு ஈரிடங்களில்தான் ஆலயம் உள்ளது. ஒன்று தஞ்சாவூர் பெரிய கோயில், மற்றொன்று காசி. இந்த பகுதியில் வரங்களை வர்ஷிக்கும் ஸ்ரீ வராகி அம்மனை பற்றியும் அவரை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதையும் பார்ப்போம். எந்த வழிபாட்டை தொடங்கினாலும் முதலில் விநாயகரை வணங்குவதே மரபு. ஆனால் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சாவூர் பெரிய கோயிலில் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் வராகியை வழிபட்ட பின்னரே தொடங்குவர். காரணம், ராஜராஜ சோழன் எந்த செயலை தொடங்கினாலும் வராகியை வழிபட்ட பின்னரே தொடங்குவாராம். இதனால் இந்த அம்மனை ராஜராஜ சோழனின் வெற்றி தெய்வம் என்று வர்ணிப்பர். தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு முன்பே வராகி வழிபாடு இருந்ததாக கூறுவர். இக்கோயிலில் நுழைந்தவுடன் இடதுபுறம் இவரது சன்னதி உள்ளது. ஸ்ரீ வராகிக்கு உகந்ததாக இரவு நேர வழிபாடு சொல்லப்படுகிறது. எனவே இருள் கவிய மாலை வேளையில் வராகியை தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறந்த பலன்களை தரும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. வராகி அன்னைக்கு பூமியின் கீழ் விளையும் கிழங்குகளை பிரசாதமாக படைக்கலாம். வராகி அம்மனை ஞாயிற்றுக்கிழமையில் வழிபட்டால் நோயுற்றவர்கள் தங்களின் நோய் நீங்கி நலம் பெறுவார்கள். திங்கட்கிழமையில் வழிபட மனநலம் குன்றியவர்கள், வீண் கவலைகளுக்கு ஆளானவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிட்டும். செவ்வாய்க்கிழமை வழிபட்டால் நிலம், வீடு, வழக்கு தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். புதன்கிழமை வழிபாடு கடன் தொல்லை அகலும். வியாழக்கிழமை வழிபாடு குழந்தை பேறு மற்றும் கல்வியில் தேர்ச்சி பெற உதவும். வெள்ளிக்கிழமை ஸ்ரீ வராகியை வழிபட மாங்கல்ய பலமும் வியாபார விருத்தியும் கிட்டும். சனிக்கிழமை வழிபட்டால் எதிரிகளின் தொல்லைகள் தீரும். இவரது திருநாமம் ஜபித்து வழிபட்டால் எந்த காரியத்திலும் வெற்றி கிட்டும் என்று ஞான நூல்கள் போதிக்கின்றன. வராகி அம்மனை பஞ்சமி, அஷ்டமி, பௌர்ணமி நாட்களில் மாதுளை பழம் வைத்து ஆத்மார்த்தமாக வழிபட்டால் மனமிறங்கி வரங்களை அள்ளி தருவார். அவரின் மிகவும் எளிய திருநாமமான ஓம் வராகி, ஸ்ரீ வராகி, மகா வராகி ஓம் என்று தினமும் உச்சரிக்க உங்கள் கனவுகள் யாவும் படிப்படியாக நிறைவேறும். ஸ்ரீ அன்னை வராகியை புதன் சனிக்கிழமைகளிலும் வழிபடலாம். ஆலயங்களில் உள்ள ஸ்ரீ வராகி தேவிக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்ற காரிய தடைகள் நீங்கும். வெள்ளை வஸ்திரம் சாற்ற வாக்குவன்மை, கல்வியில் மேன்மை உண்டாகும். மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்ற குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறும், திருமண தடை நீங்கும். பச்சை பட்டு வஸ்திரம் அணிவிக்க செல்வ பெருக்கு ஏற்படும். நீல வர்ண பட்டு வஸ்திரம் அணிவிக்க எதிர்ப்புகள் கலைந்து வெற்றி கிட்டும். ஸ்ரீ வராகி உபாசகர்கள் அன்னைக்கு ஏற்றப்படும் விளக்கில் பஞ்சித்திரி, தாமரை தண்டு திரி அல்லது வாழை தண்டு திரியை கொண்டு விளக்கேற்றலாம். இவற்றில் தாமரை தண்டு திரியே அன்னைக்கு மிக சிறந்தது என சொல்லப்படுகிறது. வராகிக்கு பிரியமான நைவேத்தியங்கள் தோல் எடுக்காத உளுந்து வடை, மிளகு சேர்த்த வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம், மொச்சை சுண்டல், சுக்கு அதிகம் சேர்த்த பானகம், பச்சை கற்பூரம் கலந்த பால், சர்க்கரை வள்ளி கிழங்கு, தேன் போன்றவற்றை படைத்து அன்னையை வழிபாடு செய்யலாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று பிலவ வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள், ஆங்கிலம் 22 ஏப்ரல் 2021, வியாழக்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று தசமி திதி, இரவு 7-6 வரை, பின் ஏகாதசி திதி. இன்று ஆயில்யம் நட்சத்திரம், அதிகாலை 3:53 வரை, பின் மகம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம், அதிகாலை 5:59 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6. இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை மற்றும் பிற்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம், பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு, சூலம் பரிகாரம் தைலம்.
இன்றைய சிறப்பு இன்று தசமி திதி இன்று சுபமுகூர்த்தம் இன்றைய வியாழக்கிழமையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நவகிரக குரு பகவான் பிரம்மா சரஸ்வதி நம் குருவாக என்னும் மகான்களை போற்றி வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று செய்யும் தர்ம காரியம் உங்களுக்கு மன அமைதி மற்றும் சௌகரியத்தை கொண்டு வரும். இந்த நாளை விசேஷமானதாக ஆக்கிட குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்யுங்கள். உங்கள் வேலையில் முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருக்கும், இதனால் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்றைய நாள் தொழில் வியாபாரம் நன்கு வளர்ச்சி பெறும். இன்று உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். நடப்பவை நல்லதாகவும் இடையூறாகவும் இருந்து உங்களை குழப்பமாக்கி சோர்வடையவே செய்யும். மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்கள், வாகன வகையில் ஆதாயம் உண்டு, தன வரவு இருக்கும். இன்று பண விஷயத்தில் கவனம் தேவை. வரவு இருக்கும், அதே போல சேமிப்பையும் சற்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள், இன்று உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்துவது அவசியம். எனவே உங்கள் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடும் உணவுகளில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதால் உடல் வலிமை பெறும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள், வீண் கவலைகளை விட்டுவிட்டு தைரியமுடன் செயல்படுங்கள். நிச்சயம் உங்களால் சாதிக்க முடியும். வீண் குழப்பங்களால் உங்களுடைய வேலை திறன்தான் பாதிப்படையும். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள், நீங்கள் செய்யும் வேலைகளை சரியாக செய்கிறீர்களா என்று அவ்வப்போது சரிபார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பத்திரங்கள் கோப்புகளை ஒருமுறை பரிசோதித்துக் கொள்வதும் நல்லது. ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள், செய்யும் வியாபாரம் வளர்ச்சியடையும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வேலை இடங்களில் மேலதிகாரிகளின் தேவைகளுக்கு ஏற்ப உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள், பணப்பற்றாக்குறையை சமாளிக்க சிக்கனமாக செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள், இன்று வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த குறிவைத்த விஷயங்களில் இன்று வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். இன்றைய நாளில் உங்கள் கை ஓங்கியே இருக்கப் போகிறது. பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள், இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இன்று உங்களுக்கு வரப்போகிறது. இந்த வேலையை செய்தே ஆக வேண்டிய நிர்பந்தமும் உங்களுக்கு ஏற்படலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதை செய்து முடிப்பதால் உங்களுக்கு ஏதேனும் பாதகம் ஏற்படுகிறதா என்று ஆராய்ந்து ஒரு வேலையை தொடங்குவது நல்லது. பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள், மறதி தொல்லை நீங்கும். தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும். குழுவில் இருக்கும்போது என்ன பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருக்கவும். அவசரத்தில் மற்றவர்களுடன் இணைந்து ஒரு வேலையை செய்ய இன்று வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள், இன்று உறவினர்களின் மூலம் உதவி கிடைக்கும். நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும். நீண்ட நாள் யோசித்த விஷயமாக இருக்கலாம், அல்லது இன்று செய்யலாம் என்று திட்டமிட்ட காரியங்களாகவும் இருக்கலாம். இன்று நீங்கள் எந்த காரியத்தையும் துணிவுடன் செய்து முடிப்பீர்கள். சரி வியூவர்ஸ், 100 பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட நமது காதுகளை மூடிக்கொள்வது மிக சிறந்தது. தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். செய்யப்படுவதுண்டு. பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் மிக முக்கியமானதாக மக்களால் கொண்டாடப்படக்கூடியதாக விளங்கக்கூடியது ராம அவதாரமே. எனவே ராம நவமியை முன்னிட்டு பக்தர்கள் இன்றைய தினம் ராமனை மனதார வேண்டிக் கொண்டு ராமனுடைய அருளை பெறுவதற்காக இன்றைய தினம் முழுவதுமாக விரதம்